வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஃபிஷ் குழம்பு செய்ய போகிறேன். இது லோகு மீன். இது தலை வால் எல்லாம் ஒரு சதப்பகுதி இருக்குது. கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அது ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அது இப்போ வந்து குழம்புக்கு தேவையானது தான் சொல்லிடுறேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி பழம், புளி ஊற வச்சுருக்கேன், சீரகம், வெந்தயம், சோம்பு இத்தனையும் போட்டு நான் ஒரு குழம்பு வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள். இஞ்சி பூண்டு இப்போ அரைச்சிக்கலாம். நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் கருவேப்பிலை நம்ம முக்கியமாக சேர்க்கணும். பச்சை மிளகாய், இப்போ நம்ம வெந்தயம் பாருங்கள் இந்த பக்கம் ஓரமாக போடுறேன். வெங்காயெல்லாம் தள்ளி விட்டுட்டேன், ஒரு பொரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்குதா. இப்போ பாருங்கள் சீரகம் போட்டாச்சு. இப்போ சீரகம் சோம்பு பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை கலந்துக்கலாம். இது முதல்லே போட்டிருக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் முதல்லே வெங்காயம் போட்டுட்டேன், அதனால் என்ன நம்ம எப்படியே ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் இல்லையா. சரிங்க, இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தக்காளி வதங்கணும். இதுக்கு நம்ம இப்போ உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம எப்பவுமே ஃபிஷ்ஷு அடிக்கடி சாப்பிட்டுருக்கணும், கொலஸ்ட்ரால் கொஞ்சம் குறைக்கும். அதில் நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு மீன் பிடிக்காது, அவங்க வந்து கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிட்டாவே போதும் சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு மீன் வந்து அலர்ஜியாக இருக்கும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. காரம் கம்மியாக போட்டு கொஞ்சம் சமைச்சாவே போதும். பாருங்கள் தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மூணையும் போடுறேன். எப்பவும் மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் எண்ணெயிலேயே போட்டால் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும், கலரும் கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. இன்னும் ஊற்றணும், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை வந்து இதில் சேர்த்துலாம். பச்சை இல்லை ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துலாம். கடைசியாக சேர்த்தும்போது நல்ல வாசனை கொடுக்கும். தேங்காய் அரைச்ச விடுதோடு இதை நான் சேர்க்க போகிறேன். இப்போ நான் கடைசியாக தேங்காவை ஜாருக்கு சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் தேங்காயோடு அரைக்க போகிறேன். அதோட கொஞ்சம் மிளகு. இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சிக்கலாம், சேர்த்திக்கலாம். கூடவே புளி கரைச்சலையும் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து கடைசியாக நான்
இங்கே பாருங்கள், ஒரு பிஞ்சு, ஒரு பிஞ்சில் ஒரு மூணு விரலில் எடுத்தால் எவ்வளோ இருக்கும், மூணு விரல் கூட இல்லை, கொஞ்சமாக கரம் மசாலா, ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் தான் மீன் போடணும் நம்ம. இப்போ ஒன்றுனா நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கலாம். அதன் பிறகு ஒரு 3 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.